அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மேன்மை அடைமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்னிடம் தேவையான இருப்பு இருக்கிறது. இது ஒரு அருமையான கல்வி முறையாகும். எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு கல்வி தொழில் முறையாக வர இருக்கிறது. 25 ஆண்டுகள் எல்லாத்தையும் பாடம் நடத்திட்டேன். தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் ஆசிரியர்களையும் மாணவர்களும் உருவாக்கி வர்றேன். இந்த கல்வி 3 வகையாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. முதலில் பாடப்புத்தகத்தையும் வாங்கி படித்து உறுப்பினராக சேருவது, பாடப்புத்தகத்தை வாங்கி படிக்கிறது, உறுப்பினராக சேருவது, குருகுல கல்வி, குருகுல மருத்துவம். இது இயற்கை மருத்துவம், இயற்கை உணவை தாண்டியும் சுத்தப்படுத்துகின்ற மருத்துவம். 2வது வந்து ஒரு ஆண்டுக்கான பயிற்சி கட்டணம் இருக்கிறது. 3வது வந்து கடுமையான நோயாளிகளும் இதை குணமாக்கி கொள்ளலாம். இது 3 வகையும் இருக்குது. நீங்கள் எந்த பிரிவை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதுக்கான கட்டண முறை இருக்குது. ஆக இது எதிர்காலத்தில் வரக்கூடிய நல்ல தொழிலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதில் சமாதானமும் வேலைவாய்ப்பும் ஏற்படும். இதை பற்றி புத்தகத்தில் சொல்லியிருக்காரு, வெங்கடேசனே சொல்லியிருக்காரு. கல்வி எப்படி கற்றுக்கிறது, இது எப்படி சுத்தப்படுத்துறது, குருகுல கல்வியை எப்படி வளர்க்கிறது, இது 7 பாடத்தில் வந்து நிலையான வேலைவாய்ப்பும் சமாதானம் ஏற்படும் சொல்கிறாரு. சரி, இப்போ நம்ம வந்து அதனால் நீங்கள் அனைவரும் வாங்கி படிச்சுக்கு. 3 வகையான பிரிவு இருக்குது. இது தமிழ்நாடு பூரா பரவிட்டு இருக்குது, உலகத்தில் பரவும். இது விண்வெளித்துறை, இராணுவத்துறை எல்லாத்துக்கும் புரியும். இது ஒன்றும் பெரிய ஒரு அதிசயமான முறையில் இது ஏலமறிவை பயன்படுத்தி உடம்பு எப்படி மாறுது, ஒற்றை செல் தாவரத்திலிருந்து பல கோடி ஆண்டுக்கு முன்னதாக மாறி இந்த இயற்கையானது நம்மை மேம்படுத்தி ஒரு ஓரறிவு தாவரத்திலிருந்து மாறி 6 பகுத்தறிவு மனிதனாக மாற்றி 7 நிலை வரைக்கும் அது கொண்டு போகுது. விண்வெளி அண்டங்கள் அழிந்தாலும் தான் குழந்தை அழியக்கூடாது என்பது இயற்கை விரும்புகிறது. விண்வெளி சக்தியை வசப்படுத்தி உடம்பை வாழ கற்றுக்கொள்கிறது. பசிதாக்கியத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது நம்ம எப்படி ஒட்டுக்குடலை நாம் பயன்படுத்தாமல் இருக்கிறோம், அதே போல் பசிதாகத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது நமக்கு தேவையான சக்தியை வந்து நைட்ரஜன் புரோட்டீனாக மாறிக்கொள்கிறது. காற்று இருக்கிற நைட்ரஜன் புரோட்டீன்களை மாற்றிக்கொள்கிறது. நடமாடும் செடியை போல வாட வல்லது. உடம்பு தனக்கு தாக்கி மின்சாரம் தயாரித்துக் கொள்கிறது. பேரா மேக்னட்டாக மாறி சூரிய ஒளிச்சி அப்படி இழுத்து சக்தியை மாற்றுகிறது. இதெல்லாம் நாசா விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதை பற்றி பாடத்திட்டம் வந்து இதில் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஹீரரத்தன் மனைக் என்கிற ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் வந்து நாசா விஞ்ஞானிகள் எப்படி ஆராய்ச்சி பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் இதில் இருக்குது. ஹூ சர்விபிடு 400 டேஸ் லிக்விட் அண்ட் சன்லைட் அப்படின்னு நாசா ஒரு ஆராய்ச்சி பண்ணிச்சு 2002. அதெல்லாம் இருக்குது. சரி, ஆக நம்ம உணவை குறைத்து கொள்ள முடியுங்கிறத விஷயம். ஊனை சுருக்கி உள்ளலி கான் ஆகியனால நீங்கள் இதை வாங்கி படித்து மேன்மை அடையுங்க. இது பெரிய அறிவெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரியான அறிவும் சரியான தேடலும் வழிகாட்டி வந்ததில் கற்றுக்கொள்ளலாம். இது மத வெளிப்பட்டதல்ல, இது பரிணாம அறிவின் அடிப்படையானது. இது உலகத்தின் முதன்முறையாக கொண்டு வரக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லோரும் உறுப்பினர் 1000 கட்டி உறுப்பினராக சேருங்க. இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் அப்படி தான் வளர்க்க முடியும். இது எது விளையாட்டாக கிடையாது. கற்றுக்கிட்டால் நீங்கள் வந்து 120 ஆண்டு செலவில்லாமல் வாழலாம், நோய் இல்லாமல் வாழலாம். அதெல்லாம் உங்களுக்கு விருப்பம்தான். தொடர்ந்து நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. 25 சொல்லியாச்சு. இப்போ தான் அதை தொழில் முறையாக எல்லாத்துக்கும் கற்றுக் கொடுக்க முடியுங்கிற கற்றுக்கொள்ள வைப்பதற்கு முயற்சி செய்கிறேன். அதில் நானும் பிறருக்கு தொழிலாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். அதனால் தொழிலாக கற்றுக்கொண்டு நினைக்கிறவங்க, நோய் தீர்த்துக்கொண்டு நினைக்கிறவங்க, இல்லை அதை வாங்கி படிக்கணும்னு நினைக்கிறவங்க, 1000 கட்டி நன்கொடை கொடுக்க நினைக்கிற இல்லை நன்கொடை தான் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு வரலாம். யாருக்கு இது கட்டாயம் கிடையாது. சரியா? சரி, குழந்தைக்கு எப்படி தாய்ப்பால், இப்போ குழந்தைக்கு எப்படி கொடுப்பீங்க பாருங்கள். குழந்தைக்கு தாய்ப்பால் குடிக்கும் வரை அந்த இயற்கையிலேயே விட்டுவிட வேண்டும். அதற்கு பின் பழச்சாறுகள் ஒரு ஆண்டு வச்சுருங்க, ஒரு ஆண்டு கழிச்சு பில்லுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பழச்சாறுகளையும் பழங்களையும் கொடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும். அப்போ குழந்தைகளுக்கும் பிறவிலிருந்து உள் சுத்தம் செய்யலாம். பழச்சாறுகளையும் பழங்களையும் வேக வைத்த காய்களை கொடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டே வரலாம். உள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் எழுதுகிறார். அதாவது ஜெர்மன் டாக்டர், ஜெர்மன் டாக்டர் வந்து அப்படி தான் எழுதுகிறார். குழந்தைகளுக்கு பல்லு முடிக்கிற வரைக்கும் விட்டுருங்க, அதுக்கப்புறம் பழச்சாறையும் பழங்களையும் வேக வைத்த பழங்கள், வேக வைத்த பழச்சாறுகள், கீரைகள், கடைந்த காய்கறிகள், பருப்புகள் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு கடைஞ்சு கொடுத்துட்டே வந்தீங்கன்னா அன்னப்பாதி சுத்தமாயிட்ட வரைபடி 15 வருஷத்துக்கு அன்னப்பாதி சுத்தம் பண்ணணும். அப்போ அன்னப்பாதி சுத்தம் பண்ணும்போது பல் வளர்க்க தேவையில்லை. சரியா? சரி, விலங்குகள் பல் வளர்க்கறது இல்லை, அது அன்னப்பாதி சுத்தமாயிருது. நாமளும் பல் வளர்க்காத இடைக்கு போகலாம். பல் வளர்க்கலைன்னா ரத்தம் சுத்தமாயிருது, குடல் சுத்தமாயிருச்சு நடக்கும். அப்போ தான் நாற்றம் வராது. சரியா? நாம் வந்து பல் வளர்க்குறதே வந்து குடலை வளர்க்குறதுக்கு தான் நம்ம பல் வளர்க்குறதுக்கு தொடங்கியிருக்கோம். அப்போ நம்ம நாக்கு வரைக்கும் தொண்டை வரைக்கும் சுத்தப்படுத்திட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நாம் வந்து சுத்தப்படுத்தலை. சரியா? ஆக கட்டண முறையும் தெரிஞ்சுக்குங்க. நீங்களே உங்களுக்கு கட்டண முறையை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே நீங்கள் சுத்தப்படுத்தலை. இந்த புத்தகம் வாங்கிட்டு படிச்சுட்டா போதுமானது. நீங்களே சுத்தம் பண்ணி நீங்களே செலவு இல்லாமல் வாழலாம். இதுக்கு ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பு. இந்த ஒரு அறிவியலை கற்றுக்கலினா நாம் நோயற்ற வாழ்வு வாழ முடியாது. அனைவரும் இந்த நூலை வாங்கி படிக்கணும்.
இதை இழந்துட்டீங்கன்னா நிச்சயமாக எங்கிருந்து நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியாது. படிக்கவில்லை என்று சொன்னால் ஆரோக்கியத்தை பெற முடியாது. சரி, அதன்பின் குழந்தைகளை பழத்திலே வளர்க்க வேண்டும் என்று எழுதுகிறார். இதனால் உடல் சுத்தமாக காப்பாற்றி வைக்கப்படுவதுடன் மனித உடல் துரிதமாக விண்வெளி உடன் தொடர்பு கொள்ளும் நிலையை ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு டபுள் ப்ரொமோஷன் ஆகும். பிறக்கும் பொழுதே நீங்கள் வந்து பழங்களையும் வளர்த்து பழகிட்டீங்கன்னா 15 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை நான் நேரடியாக எதுக்கு காற்றுக்கும் நீருக்கும் விண்வெளி சக்திக்கு மாறிடும். இது டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க. சரியா, துரிதமாக விண்வெளியுடன் தொடர்பு கொள்ளும் நிலையை ஏற்பட்டு விடுகிறது. இது ஒரு டபுள் ப்ரொமோஷன் ஆகத்தான் டபுள் ப்ரொமோஷன் நிலையில் அடையும். சரியா, மகாபக்தர்களான துருவனும் பிரகலாதனும் சிறுவளாக இருந்தபோதே மகாவிஷ்ணுவை வரவழைத்து இந்த முறையில்தான் ஆகவே யோகத்திற்கு இளமே ஒரு தடை இல்லை. இதை சுவாமி விவேகானந்தர் ஒப்புக்கொள்கிறார். அதாவது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அந்த சிறு வயதில் இருக்கும்பொழுது அந்த யோகிகளை அழைத்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு கதையாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒரு குழந்தை நினச்சிச்சுன்னா சிறுசுலேயே நல்லது கற்க ஆரம்பிச்சிச்சுன்னா எப்பேற்பட்ட செயலையும் செய்ய முடியும். அதாவது சின்ன சொல்லுவாங்க, அதாவது மூர்த்தி சிறுசாக இருந்தாலும் கீர்த்தி பெருதிம்பாங்க. அந்த மாதிரி நம்ம சிறுசுலேயே வந்து சுத்தப்படுத்தி பழகிக்கணும். சரியா, சரி. குருகுல கல்வி வெற்றியே இந்த முறையில் தான் இருக்கிறது. அப்போ நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞான சர் சிவி ராமன் அவர்கள் பல டபுள் ப்ரொமோஷன் பெற்றும் 14 வயதில் பட்டம் பெற்றவர். இந்த சாதனை இப்போது உள்ள கல்வி திட்டத்தில் கிடையாது. டபுள் ப்ரொமோஷன் இப்போ கிடையாது. சரியா, குருகுல கல்வியின் பெருமையை விளக்கும் ஒரு புராண சம்பவத்தை கீழே குறிப்பிடுகிறேன். குருகுல கல்வி என்னான்னு இந்த விக்னேசன் சொல்கிறார். சரியா, ராமாயணத்தில் ராவணன் வதைக்கப்பட்ட பொழுது நிகழ்கிற சம்பவம். வதைக்கப்பட்டு அவன் கீழே கிடக்கிறான் ராவணன். சரியா, ராவணன் தன் உயிர் பிரியும் தெருவாயில் வீழ்ந்து கிடக்கிறான். அப்போது ராமன் தன் தம்பி லட்சுமணன் கூறியதாவது, ராவணன் ஒரு மிகச்சிறந்த அரசன், அவனிடம் நீ இப்போது சென்று ராஜநீதியை உபதேசமாக கேட்டு பெற்றுக்கொள் என்று கூறுகிறான். லட்சுமணனும் தன் அண்ணன் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து போர்க்களத்தில் குற்றுயிரும் கொலை உயிருமாக கிடக்கும் ராவணனிடம் சென்று வணங்கி தனக்கு ராஜநீதியை போதிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். ராவணனும் மறுக்காமல் லட்சுமணனுக்கு அவன் கேட்ட ராஜநீதியை உபதேசித்து விட்டு பிறகுதான் மரணம் அடைகிறான். தகுந்த மாணவன் வந்து கேட்டால் ஒரு குரு தனக்கு தெரிந்த வித்தையை மறைக்காமல் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பது குருகுல கல்வியின் எழுதப்படாத சட்டம். இதற்கு கட்டுப்பட்டு தான் ராவணன் தன்னை கொன்றவனின் தம்பியை தன் மகனாக பட்டத்து இளவரசன் இந்திரஜித்தை தவமிருந்து கொன்ற லட்சுமணனை மரண காலத்திலும் நீ சீடனாக ஏற்றுக்கொள்கின்றான். இப்போ லட்சுமணன் கொண்டனது யார், இந்திரஜித்தை கொண்டனது யார், லட்சுமணன். ராவணனுடைய சாவுக்கு யார்னா ராமணன். இதெல்லாம் தெரிஞ்சும் கூட மரண காலத்தில் கூட நல்ல மாணவன் கிடைத்தால் அவனுக்கு ஆசிரியன் சொல்லித்தருவன் என்பது குருகுல கல்விக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியும் ராவணன். இதுவே குருகுல கல்வியின் பெருமை. யோக சாதனை செய்யும் போது ஏற்படும் உடல் மாற்றத்தையும் மனமாற்றத்தையும் வாழ்க்கை அனுபவத்தையும் பற்றி எழுதினால் இது நிச்சயம் மனிதனுக்கு மனிதன் வேறுபடும். இதை ஒரு சரித்திரம் உதாரணத்தின் மூலம் விளக்க விரும்புகின்றேன். சத்குரு தியாகராஜ திருவையாறில் வாழ்ந்து வந்தார். தியாகராஜ் சத்குருன்னு சொல்கிறாங்களே, தியாகராஜர் அவர் தான். அவருடைய பெருமைகளை கேள்விப்பட்ட தஞ்சை சரபோஜி மன்னர் அவரை அழைத்து சன்மானங்கள் அளிக்க விரும்பி சொல்லி அனுப்பினார். இதை கேட்ட கேள்வி தியாக பிரம்மம் இயற்றிய கீர்த்தனம்தான் நிதி சாலசுகமா என்ற பாடல். இந்த மாதிரி எண்ணம் நம்ம எத்தனை பேருக்கு வரும் சிந்தித்து பாருங்கள். இதனால்தான் யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதருக்கு மனிதர் மாறும் என்று எழுதுகிறேன். இது பற்றி யாரும் ஒரு அட்டவணை தயாரிக்க முடியாது. பணத்தை பற்றி யோகிகள் கவலைப்பட மாட்டாங்க, பதவியை பற்றி யோகிகள் கவலைப்பட மாட்டாங்கன்னு அர்த்தம். சரியா, ஆக சரித்திரத்தை மறுபடியும் தொடங்குகிறேன். சரபோஜி மகாராஜாவே மாறுபடத்தில் சத்குரு தியாகராஜரை போய் பார்க்கும் ஒரு நிலை ஏற்பட்டது. இதே மாதிரி அக்பர் காலத்திலும் நடந்திருக்கிறது. தான்சேனின் குருவான ஹரிதாஸ் சுவாமிகளை அக்பர் மாறுவிடத்தில் சென்று காண வேண்டி நேரிட்டது. மனிதன் பழைய தீய சமஸ்காரங்களினால் தீய பழக்கங்களினால் யோகத்திற்கு தடை ஏற்படும். ஆசைகளை அனுபவித்து தீர்க்கலாம் அல்லது ஞான விசாரணை செய்து அவைகளை வெல்லலாம். தீய பழக்கங்களை மாற்றுவதற்கு அவற்றின் எதிராக நல்ல பழக்கங்களை உண்டாக்குவதே ஒரே மருந்து என்று விவேகானந்தர் தனது ராஜயோகம் பக்கம் 181 கூறுகிறார். ஸ்ரீமத் பாகவதியிலும் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுவது எல்லோத்துக்கும் ஆறுதல் அளிக்கிறதாக அமைகிறது. 6வது அத்தியாயம் 37, 38, 39 ஆகிய ஸ்லோகங்களில் அர்ஜுனனை
முயற்சி போதாமல் யோகத்திலிருந்து மனதை நழுவிவிடாமல் யோக சக்தி அடையாவிட்டால் அவன் என்ன கதி அடைகிறான், முயற்சி பண்ணி மேலே வரணும் இல்லை என்ன என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறான். அதற்கு பதிலாக பகவான் கிருஷ்ணன் 40 முதல் 47 வரை உள்ள சுலோகங்களில், அர்ஜுனா இந்த உலகத்திலோ பரலோகத்திலோ அவனுக்கு அழிவே கிடையாது, அப்பனே நல்லதை செய்தவன் எவனும் நற்கதி துர்கதி அடைய மாட்டான் என்று கூறி, யோகத்திலிருந்து நழுவியவன் மறுபிறவி எடுத்து அவன் முற்பிறவியில் அடைந்த அதே யோகத்தில் பயிற்சியினால் தனக்கு தெரியாமலேயே யோகத்தின் பக்கம் இழுத்துச் செல்லப்படுகிறான். கடந்த பல ஜென்மங்களில் தான் செய்த முயற்சியினால் யோக சித்தியை பெற்று அதன் மூலமாக பக்தி அடைகிறான் என்று கூறுகிறார். யோகத்தின் பிரதிபலிப்பு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும். பரிணாம சித்தாந்தம் நம் நாட்டு ஞானிகளுக்கு புரிதல்ல. திருவாசக படல் ஒன்று புல்லாகி பூடாகி புழுவாகி பல்குருக்கமாகி பறவையோடு என்ற பிறவியை எல்லா பிறவியும் பிறந்து இழைத்தேன் என்று கூறுவது கடந்த பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நாம் இருந்திருக்கிறோம் என்று பல்வேறு பிறவிகளை நாம் அறிவு ஓரறிவு இடையிலிருந்து இப்போதுள்ள 6 அறிவு வரை வளர்ந்திருக்கிறது என்று நிச்சயம் தெரிகிறது. அறிவு பலம் பெருகி வரும் பொழுது நம் உடல் பலம் குறைந்து வந்ததும் வெளிப்படை. ஒரு கன்றுக்குட்டி பிறந்தவுடன் ஓடக்கூடிய முடியும். மனித குழந்தையின் நிலை நமக்கு தெரியும். இதே போல இனப்பெருக்கம் வேகம் குறைந்து வருவதிருப்பது நமக்கு புரிகிறது. தகுந்த சூழ்நிலையில் ஒரு பாக்டீரியா சில மணி துளிகளில் லட்சக்கணக்கில் பெருகும். மனிதன் அவ்வாறு அல்ல. மேற்படி நேர்கோடுகளை நீட்டி பார்த்தால் திருவள்ளுவர் சொன்னபடி எமனை வெல்லும் உடல் நம்மிடம் உள்ளது என்பதும், தகுந்தபடி இயற்கையை புரிந்து கொண்டு அதன்படி வாழும் வாழ்க்கை மட்டுமே நமக்கு தேவை என்பது நமக்கு தெரிய வரும். இது காலத்தின் கட்டாயம். யோகம் எனப்படுவது சித்தினது விருத்திகளை ஒடுக்குதல். பஞ்சடி யோக சூத்திரம் 1:2 பசியை வென்றவனுக்கு அவனுடைய சித்தத்தின் விருதிகளில் பெரும்பாவது ஒடுக்கிவிடுகிறது. ஆசனத்தில் மாதக்கணக்கில் அவனால் நிலைக்க முடியும். விண்வெளி சக்தியானது பிராணனில் அவன் வாழ்வதால் பிராணாயாமம் இயற்கையாக அவன் வந்துவிடுகிறது. இது மிகப்பெரிய புகுஷம். கோடிக்கணக்கான வருடங்களில் நம் இயற்கையோடு சேர்ந்து செய்த சாதனை மண்ணும் கல்லும் மனிதனாக மாறியிருக்கிறது. விஞ்ஞானம் இயற்கையிலிருந்து பாடம் கற்றுக்கொள்கிறது. இன்றும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த அறிவு பகுத்தறிவை தாண்டி அண்ட விளையுடன் உயிருக்கு ஏற்பட்டுள்ள உறவு என்பதை நாம் கல்வி முறை உணர வேண்டும். நாம் ஏற்கனவே எழுதியபடி கிழநாட்டு அறிவு அண்டவெளி தொடர்பிலிருந்து ஆரம்பித்து சிறிய விஷயங்களை விளக்குகிறது. மேல்நாட்டு அறிவு பகுத்தறிவை இன்னும் தாண்டவில்லை. இதனால் கல்வித்துறையில் பிரச்சனை ஏற்படுகிறது. பரிணாம சித்தாந்தம் கிழக்கு நாடுகளுக்கும் மேற்கு நாடுகளும் ஒப்புக்கொள்ளும் ஒரு கொள்கை. நாம் அதிலிருந்து ஆரம்பிக்கிறோம். ஆக பரிணாம சித்தாந்தம் எல்லா நாடும் ஏற்றுள்ளது. அதுதான் பசியை முறைப்படி நிறுத்திய பின்பு இயற்கை நம்மை எந்த வழியில் அழைத்து செல்கிறது என் நமக்கே புரியும். இதில் வெளிப்படையாக தெரிவது மனித சமுதாயத்தின் விண்வெளி வாழ்க்கை, அதை நோக்கி பீடுநடை ஓடுவது நாம் எல்லோருக்கும் உகந்தது. அதனால் அஷ்டாங்க யோக முறை பயன் கருதி நாம் பிராணாயாமத்துடன் தற்காலிகமாக நிறுத்திக் கொள்கிறோம். மனித சமுதாயம் விண்வெளியில் வாழும்போது இயற்கை மேற்கொண்டு நமக்கு வழிகாட்டும் என்பது சந்தேகமில்லை. வருங்கால திருமணங்கள் விண்வெளி கலன்களையே நடக்க வேண்டும் என்பது நம்ம எதிர்பார்ப்பு. கிளிநாட்டு கண்டுபிடிப்பான வாஸ்து சோதிடம் மந்திரம் ஆகிய சாத்திரங்கள் விண்வெளியில் தகுந்த ஆராய்ச்சிகள் அடிப்படையாக கொண்டு மாறுதல்களுடன் கடைபிடிக்கப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்படித்தான் அவர் சொல்றாரு. சரி, இதோட நாம் நிறுத்திக்கலாம். சரியா? ஆக நாம் பரிணாம சித்தாந்தம் தான் நமக்கு தேவை. ஆக வந்து ஒரு பிறந்த குழந்தை நடமாடுவதற்கு ஒரு வருடம் ஆகுது. ஆனால் ஒரு பிறந்த ஆடு மாடு பிறந்த உடனே சில மணி நேரத்தில் எழுந்திரிச்சு நடக்குது. இதுதான் வந்து அறிவு பலம் வளர்வள நமக்கு உடல் பலம் போயிடுச்சு. மிருகங்களுக்கு உடல் பலம் தான், நமக்கு அறிவு பலம் தான். ஆகையினால நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் இதை வாங்கி படித்துக் கொள்ளுங்கள். இது வேகமாக கற்று வருகிறோம், வேகமாக சொல்லித்தருகிறோம். குறிப்பிட்ட கட்டணங்களை கட்டி நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் அந்த வருத்தம் தெரியும். கட்டணம் இல்லாமல் எதை கற்றுக்கொண்டாலும் அதன் வழி தெரியாது. இலவசங்களுக்கு என்றும் மதிப்பில்லை. இலவசங்கள் என்பது மனப்பாட கல்விக்கு இலவசமாக கொடுக்கலாமே தவிர செய்முறை கல்வியை கிடையவே கிடையாது. அதனால் இந்த குருகுல கல்வியை மீண்டும் கொண்டு வரணும்னா எல்லாரும் கட்டணத்தை கட்டி இதை கற்றுட்டீங்கன்னா நீங்கள் 120 ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம். எளிமையான பயிற்சி நான் சொல்கிறேன். இதுக்கு ஒன்றுமே கஷ்டப்பட தேவையில்லை. இந்த முதல்ல எங்கே சைவத்துக்கு வரணும். முதல்ல அசைவு என்பது ரொம்ப கொடுமையானது. இதில் வந்து அசைவம் சாப்பிட்றவங்க எப்படியெல்லாம் சிரமப்படுறாங்க, சைவம் சாப்பிட்றவங்க நீண்ட காலமாக சைவத்தை சாப்பிட்றவங்க எப்படி சிரமப்படுறாங்க, 60-70 வயது திடீர்னு சைவத்தை சாப்பிட்டு அவங்க எப்படி சுத்தப்படுத்தணும், அசைவுமே சாப்பிட்ருக்கிறவங்க வந்து எப்படி சுத்தப்படுத்தணுங்கிறத தனித்தனியாக அதை பேசப்பட்டிருக்கிறது. கவனமாகவும் பொறுப்புடனோடும் சேர்ந்து நடந்து கொள்வீர்கள் என்று நினைக்கிறேன். பொறுமையும் நிதானம் அவசியம். எடுத்தேன் கவிழ்த்து நின்று இந்த பாடத்தை படிப்பதை விட பொறுமையாக நின்று ஒரு ஆசிரியரை துணைக்கு வைத்துக் கொண்டு பாடம் பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக நோயற்ற வாழ்வு 120 ஆண்டுகள் வாழ முடியும். 120 ஆண்டுகள் மட்டுமல்ல, இருந்தே நீ காயத்தில் 800 ஆண்டுன்னு திருமலர் சொல்லுவார்.
வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வுன் வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தியர் ஒழுக்க நெருண்ட நீடு வாழ்வார். மடமிசை ஏகினார் மாடினி சேர்ந்த இளமிசை நீடு வாழ்வார். நன்றி, வணக்கம்.